அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விட்டா போதும், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் அதிசயமும் நடக்கும். என்ன மாதிரியான மாற்றம், என்ன மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய வீட்டுல தீர்க்க முடியாத கஷ்டங்கள் துயரங்கள் வரும் பொழுது, இதற்கான காரணம் ஆராயும் பொழுது, ஜோசியரை பார்க்கும் பொழுது, மாந்திரிகரை பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலதான் உங்களுடைய வீட்டுல கஷ்டம் மேல கஷ்டம், அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய குலை தெய்வம் உங்களுடைய வீட்டு வாசல்லயே நிக்குது, வீட்டுக்குள்ள வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. குலதெய்வம் சாபம் இருக்கு, குலதெய்வ குத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தோட சாபத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னா, வீட்டுல தொடர் கஷ்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, குடும்பம் பிரிந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, குலதெய்வ கோவிலுக்கு போங்க, பொங்கல் வைங்க, அவங்களுக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன் அல்லது வழிபாடுகள் கண்டிப்பாக செஞ்சிடணும். குலதெய்வம் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுடைய குடும்பமும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும் இல்லாமல் எப்போதெல்லாம் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுறீங்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு, குலதெய்வத்தை நினைத்து கொண்டு விளக்கை ஏற்றணும். செவ்வாய்க்கிழமைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கேன். காலையில் 6 to 7 இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படியில் மஞ்சள் தண்ணீரை தெளித்து தொடச்சி விட்டுருங்க. இப்போ உங்களுடைய பூஜை அறைக்கு வந்துடுங்க. பூஜை அறைக்கு வந்துட்டு ₹1 நாணயத்தை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள், சண்டை சச்சரவுகள், கோபங்கள், வருத்தங்கள், பணப்பிரச்சனை, வீண் வாக்குவாதங்கள், நோய்கள், இது எல்லாமே விலக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. இப்போ சதுர வடிவில் ஒரு மஞ்சள் துணியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துணியில் நடுவில் இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கணும். ஒரு நூலால் கட்டக்கூடிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற நூலாக இருக்கணும். இப்போ இந்த மூட்டையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நிலைவாசல் படிக்கு மேலே இதை நீங்கள் கட்டிடணும். கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையில் உட்காந்துட்டு ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் இட்டு பஞ்சு திரியிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கேற்றிட்டு அந்த விளக்கை நிலைவாசல் படிக்கு வெளியில் நீங்கள் வைக்கணும். வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் அழைக்கணும். ஒரு 5 அங்கே அமைதியாக உட்கார்ந்துட்டு குலதெய்வத்தை அழைங்க. அதுக்கப்புறமா அந்த விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன டைமில் நீங்கள் கட்டாயமாக பண்ணோம். தொடர்ந்து 48 செவ்வாய்க்கிழமைகள் இதை நீங்கள் கட்டாயமாக செஞ்சே ஆகணும். 48 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலில் நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தினால ஏற்பட்ட சாபம் குத்தம் எல்லாமே நீங்கும். மேலும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலாக இருக்குது, நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.